jungle. வணக்கம். கண்ணுக்கு ஏற்றிய தொலைவிற்கு எதிரிகளே இல்லை என்ற நிலை ஈரோடு கிழக்கு தொகுதியில் உள்ளதாக திருமாவளவன் தெரிவித்தார். இனி விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே தனியார் வேலைவாய்ப்பு முகாமை தொடங்கி வைத்த சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் தோல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது தமிழ்நாட்டில் இதுவரை 71 தனியார் வேலைவாய்ப்பு முகாம் மூலம் 117,000 பேர் பயனடைந்துள்ளனர். தற்பொழுது நடைபெற்று வரும் தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் 130 மேற்பட்டோர் தனியார் நிறுவனங்கள் கலந்து கொண்டுள்ளனர். வேலைவாய்ப்பு முகாமில் பங்கேற்க 3000 மேற்பட்டோர் பதிவு செய்துள்ளனர் என கூறினார். மேலும் ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக கூட்டணியின் வேட்பாளர் வெற்றி உறுதி செய்யப்பட்டு ஒன்று. அதிமுக கூட்டணியில் அதிமுகவில் குழப்பம் நீடித்து வரும் நிலையிலும் பாஜக தேர்தலில் போட்டியிடுவதா, அதிமுகவிற்கு ஆதரவு அளிப்பதா அல்லது தேர்தலை தவிர்ப்பதா என உறுதியாக தெரியாத நிலையிலும் பாமக தேர்தலில் இருந்து விலகி கொண்டதன் மூலம் கண்ணுக்கு ஏற்றிய தூரம் வரை எதிரிகளே இல்லை என்ற நிலை திமுக கூட்டணி வேட்பாளரின் வெற்றி உறுதி செய்யப்பட்டு ஒன்றாக உள்ளது. திமுக கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து விரைவில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபடுவேன் எனவும் கூறினார். இந்தியாவை வளர்ச்சாக்கிறோம் என்று பாஜக கூறி வருகிறது. ஆனால் தொடர்ந்து அதிகரித்து வரும் விலைவாசி உயர்வு, பொருளாதார வீழ்ச்சி, பணத்தின் வீழ்ச்சி, வேலைவாய்ப்பின்மை அதிகரிப்பு ஆகியவை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. நாட்டை வளர்ச்சாக்குவதற்கு பதிலாக மக்களிடையே ஜாதி மதத்தின் பெயரால் வெறுப்பை ஏற்படுத்தி மக்களுக்கு இடையே இடைவெளியை ஏற்படுத்துவதை பாஜகவின் முக்கிய கடமையாக செய்து வருகிறது. தாக்கல் செய்யப்பட உள்ள மத்திய பட்ஜெட்டில் எதிர்பார்க்கும் அளவிற்கு சிறப்பாக இருக்காது என கூறினார். நாட்டை வளர்ச்சாக்கிறோம் என்று கூறும் பாஜக அரசு மக்கள் மத்தியில் ஜாதி மதத்தின் பெயரால் வெறுப்பை ஏற்படுத்தி இடைவெளியை ஏற்படுத்துவதை கடமையாக செய்து வருகிறது. தாக்கல் செய்யப்பட உள்ள மத்திய பட்ஜெட் எதிர்பார்க்கும் அளவிற்கு சிறப்பான பட்ஜெட்டாக இருக்காது என நாட்டில் பாஜகவால் முன்னெடுக்கப்பட்டு வரும் வெறுப்பு அரசியலுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் ஒன்று இணைந்து குரல் எழுப்புவோம். நாட்டில் ஏற்பட்டுள்ள அனைத்து பிரச்சனைகள் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வலியுறுத்துவோம் எனவும் தெரிவித்தார். டிஎம் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்திகளை எஸ்பி ரவிச்சந்திரன். அந்த தொகுதியில் மீண்டும் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரான அண்ணன் ஈவிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் போட்டியிடுகிறார். திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியின் வேட்பாளர் என்கிற முறையில் அவரை ஆதரித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நான் தொகுதியில் பிரச்சாரம் செய்ய முடிவெடுத்திருக்கிறேன். தேதி பின்னர் அறிவிக்கப்படும். இந்த வேட்பாளர் வெற்றி உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்று. இன்னும் எதிர்க்கட்சிகள் போட்டியிடுவார்களா இல்லையா என்கிற அளவுக்கு குழப்பத்தில் இருக்கிறார்கள். அதிமுகவில் குழப்பம் நீடிக்கிறது. அதனால் பாஜக தேர்தலில் ஆதரவு தெரிவிப்பதா, தனித்து போட்டியிடுவதா அல்லது போட்டியிடாமல் தவிர்த்து விடுவதா என்கிற குழப்பத்தில் இருக்கிறது. அந்த கூட்டணியிலே ஒரு கட்சியான பாமக யாருக்கும் வாக்களிக்கப் போவதில்லை, ஆதரவு இல்லை என்று அறிவித்துவிட்டது. இப்படி கண்ணுக்கெட்டிய தூரமுறையில் எதிரிகளே இல்லை என்று சொல்லக்கூடிய வகையிலே இன்றைக்கு திமுக கூட்டணி வேட்பாளர் களத்தில் நிற்கிறார். அவருடைய வெற்றி உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்று. திமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் அவர்கள் பெருத்த ஏமாற்றத்தை தரக்கூடிய நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார்கள். வல்லரசாக்கப் போகிறோம், வல்லரசாக்கப் போகிறோம் என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர நாளுக்கு நாள் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்து கொண்டிருக்கிறது, பணத்தின் மதிப்பு வீழ்ச்சியடைந்து கொண்டிருக்கிறது, விலைவாசி உயர்ந்து கொண்டிருக்கிறது, வேலைவாய்ப்பின்மை அதிகரித்து கொண்டிருக்கிறது. அவர்கள் நாட்டை வல்லரசாக்குவதற்கு பதிலாக மக்களுக்கிடையிலே சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் வெறுப்பை விதைத்து அவர்களுக்கு இடையில் இடைவெளியை ஏற்படுத்துவதை கடமையாக கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நிதிநிலை தாக்கல் பெரிய அளவில் எதிர்பார்க்கக்கூடிய அளவில் எதுவும் இருக்க வாய்ப்பில்லை. எதிர்க்கட்சிகள் இந்த ஆட்சிக்கு அல்லது அரசுக்கு எதிராக பல்வேறு பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தின் மக்களவையில் எழுப்பி இருக்கிறார்கள். குறிப்பாக வெறுப்பு அரசியலுக்கு எதிராக ஜனநாயக சக்திகள் ஒருங்கிணைந்து நாடாளுமன்ற மக்களவையில் குரல் கொடுக்கும்.